ஒன்பதாம் வகுப்பு இயல் எட்டு கவிதை பேழையில் ஒளியின் அழைப்பு. நான் பிச்சமூர்த்தி. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணை நோக்கி வளர்வது தாவரத்தின் தனித்துவம். வேர் வளர்க்கும் கதிரவன் ஒளியும் காற்றும் நீரும் பசுமரத்தின் வேருக்கு நெக்கிவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்தே இயற்கையை போற்றி வளர்க்கின்றன. போட்டியின்றி வாழ்க்கை இல்லை, வழிகளின்றி வெற்றி இல்லை. ஒன்றையொன்று அடுத்தும் படுத்தும் மென்மேலும் முன்னேறுவது இயற்கைக்கு மட்டுமன்று வாழ்க்கைக்கும் தான். அவ்வாறு வாழ்க்கைக்கு உதவும் பாடல் ஒன்றை ஒளியின் அழைப்பு மூலம் காண்போமா மாணவர்களே. ஒளியின் அழைப்பு பாடலை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி. இவர் புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். புது கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர். நா பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு துறை அலுவலராகவும் பணியாற்றினார். ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார். இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர். இவரின் முதல் சிறுகதை சயன்சூக்கு பலி என்பதாகும். 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். பி ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதினார் இவர். பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளிய முதை தேடி போகிறது ரவியின் கோடானு கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெழித்து நீட்டி வளைத்து வளருகிறது எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது அதுவே வாழ்க்கை போர். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. கமுகு மரம். கமுகு மரம் என்பது பாக்கு. பாக்கு மரம் தான் தோன்றிய இடத்தில் இருந்த பெருமரத்தின் நிழல் எனும் இருளை துளைத்து நின்றது. அந்த பெரிய மரத்தின் நிழலை அந்த கமுகு மரம் வெறுத்தது. உச்சிக்கிளையை மேலே உயர்த்தியது. விண்ணிலிருந்து வரும் கதிரவன் ஒளியாகிய உயிர்ப்பை தேடியது. மீண்டும் மீண்டும் கதிரவன் ஒளி கதிர்களாகிய விரல்களின் அழைப்பை கண்டதும் பெருமரத்தின் இருட்டில் இருந்து கொண்டே தன் கிளைகளை வளைத்து நீட்டியது. அமுதத்தை நம்பி, அமுதம் அதாவது சூரியனின் ஒளிக்கற்றைகளை நம்பி கமுகு மரம் அந்த பெருமரத்துடன் போட்டியிடுகிறது. அதுதான் வாழ்க்கை போர். ஒருவரின் வாழ்க்கை உறுதி பெற வேண்டுமென்றால் போட்டியிட்டு போரிட்டே ஆக வேண்டும். அந்த பெருமரத்துடன் முட்டி மோதி மேலே செல்லும் துணிச்சலே அந்த கமுகு மரத்தின் இன்பமாகும். முயற்சி உள்ளவையே வாழ்வில் மலர்ச்சி பெறும். கமுகு மரம் கடுமையாக முயற்சிகளில் ஈடுபட்டது. ஆகவே நம்பிக்கை, தன்முனைப்போடு கூடிய போட்டியில் கமுகு வெற்றி பெற்றது. இந்த பெருமரத்தை விஞ்சி வளர்ச்சி நடை போடுகிறது. அதுபோல் நாமும் போட்டியிட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். ஆம் மாணவர்களே, நாமும் அந்த கமுகு மரம் போல வாழ்வில் முட்டி மோதி வெற்றிகளை அடைய வேண்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.